தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு ஒன்றிய பணி பார்வையாளர் பணிக்கான தேர்வு நாள் நடைபெறவிருந்தது. இந்த தேர்வு தற்சமயம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. லஞ்சம் புகாரே இதற்கு காரணம் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராமசெல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். ராமசெல்வராஜ், நாளை நடைபெறவிருந்த தேர்வு ரத்தானதற்கான காரணங்களை பதிவு செய்யுங்க. தமிழகம் முழுவதும் 9 மாவட்டங்களில் ஊரக வளர்ச்சித்துறைக்கு ஒன்றிய பணி பார்வையாளர் பணிக்கான தேர்வு நாளை நடைபெறவிருந்தது. இந்த தேர்வானது தற்சயம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராமசெல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். ராமசெல்வராஜ், என்ன காரணத்திற்காக இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஓவர்சீர், அதாவது பணி பார்வையாளர் மற்றும் இளநிலை வரை தொழில் அலுவலர் காலி பணியிடங்களுக்கு, அதாவது ஜூனியர் டிராப்டிங் ஆபீசர் பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் செய்வதற்காக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் அறிவிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது அந்தந்த மாவட்டத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளே இதற்கான தேர்வுகளை நடத்தி நேரடியாக நியமனம் செய்து கொள்ளலாம் என்பதுதான் அரசினுடைய உத்தரவாகும். இதன் பேரில் ஏராளமானோர் இந்த பதவிக்கு விண்ணப்பித்து இருந்தனர். குறிப்பாக இதன் இவர்களுடைய முக்கியமான பணி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை செய்து முடித்தல் மற்றும் இதர அனைத்து திட்டங்களையும் மேற்பார்வையிடுதல் தான் இவர்களுடைய முக்கிய பணியாகும். இதற்காக மாத ஊதியமாக 35,400 முதல் 112,400 ரூபாய் வரை இவர்களுக்கு ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது. பொதுவாக இந்த பணியை பொறுத்தவரையில் இதற்கு முன்பு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் தான் இதில் பணியமர்த்தப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் சமீபத்தில் இதற்கான சட்டத்தை திருத்தி பிஇ சிவில் படித்தவர்கள் கூட இதற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டு இருந்ததால் மாவட்டம் தோறும் ஏராளமான அளவிற்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இருந்தன. எனவே தகுதியானவர்களை தேர்வு செய்வதற்காக தேதி, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வெவ்வேறு தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டு எழுத்து தேர்வு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி விழுப்புரம், திருப்பத்தூர், சேலம், நீலகிரி, தஞ்சாவூர், அரியலூர், கரூர், தேனி, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் நாளைய தினம் இதற்கான எழுத்து தேர்வு நடைபெற இருந்தது. ஆனால் அந்த எழுத்து தேர்வு தற்போது திடீரென ரத்து செய்யப்பட்டு இருப்பது தேர்வாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 14 தேதி செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, வேலூர், தருமபுரி, திருப்பூர், நாகப்பட்டினம், திருச்சி, திண்டுக்கல், ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும், அதனைத் தொடர்ந்து 15 காஞ்சிபுரம், கடலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, புதுக்கோட்டை, மதுரை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும், 16 திருவள்ளூர், திருவண்ணாமலை, நாமக்கல், கோயம்புத்தூர், திருவாரூர், பெரம்பலூர், விருதுநகர், சிவகங்கை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இந்த எழுத்து தேர்வு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது ஒட்டு மொத்தமாக மாநிலம் முழுவதும் இந்த எழுத்து தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 777 பேரை இப்படி இந்த பதவியில் அமர்த்துவதற்காகத்தான் இந்த எழுத்து தேர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1,000 பேர் விண்ணப்பித்து இருந்தனர். இப்ப கடைசி நேரத்தில் திடீரென ரத்து செய்யப்பட்டு இருப்பதோடு மட்டுமில்லாமல் அதற்கான அறிவிப்பும் உரைப்படி தேர்வாளர்களை சென்றடையாததால் விண்ணப்பித்தவர்கள் கடுமையான குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் இன்னும் சிலருக்கு இன்றைய தினம்தான் அதற்கான ஹால் டிக்கெட்டே போய் சேர்ந்திருக்கிறது, தேர்வு எழுதுவதற்கான அழைப்பானையை இன்றைய தினம்தான் போய் சேர்ந்திருக்கிறது என்றும் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டிருந்தன. ஆனால் இந்த தேர்வு திடீரென ரத்து செய்யப்படுவதற்கு முக்கியமான காரணம் இந்த பதவியிடங்களுக்கு பணியாளர்களை நியமனம் செய்வதில் ஏராளமான அளவிற்கு முறைகேடுகள், லஞ்சம், கையூட்டு பெறப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பதுதான் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. தேர்தல் நேரம் என்பதால் ஒவ்வொரு அரசு துறையிலும் தேவையான பணியாளர்களை அவசரமாக நியமனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது இந்த ஓவர்சியர் மற்றும் இளநிலை வரை தொழில் அலுவலர் காலி பணியிடத்திற்கு ஆட்களை நியமனம் செய்வதில் லஞ்சம் தலைவிரித்து ஆடியதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த சம்பளம் 100,000 மேல் என்பதால் இதற்கு மாவட்ட அளவில் கடுமையான போட்டி இருந்தது. எனவே ஒரு டிப்ளமோ சிவில் படித்தவர்கள் அந்த அளவுக்கு பணம் தர மாட்டார்கள், பிஇ சிவில் படித்தவர்கள் அரசு வேலை என்பதால் கூடுதலாக பணம் கொடுப்பார்கள் என்று
கருத்து எழுந்ததின் காரணமாக இந்த பதவிக்கு 20 முதல் 25 லட்சம் ரூபாய் வசூலானதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக மேலிடத்திற்கு புகார் சென்றதை அடுத்துதான் தற்போது அவசர அவசரமாக இந்த தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதற்கு அதிகாரிகள் கூறுகின்ற காரணம் என்பது ஒரு முரண்பாடாக இருக்கிறது. அதாவது தட்டி கழிக்கும் வகையிலே அவருடைய காரணம் இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள் என்றால், டிப்ளமோ சிவில் படித்தவர்கள், அதே போன்று பிஇ சிவில் முடித்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் சில மாவட்டங்களில் டிப்ளமோ சிவில் முடித்துவிட்டு அதன் பின்னர் தொடர்ச்சியாக பிஇ சிவில் படித்தவர்களுக்கு தான் இந்த பணியிட வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தவறான புரிதல் காரணமாக அவர்கள் அழைப்பாணி அனுப்பப்பட்டதால் ஏற்பட்ட குழப்பமே நாமக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இந்த தேர்வு முதல்கட்டமாக ரத்து செய்யப்பட்டு இருப்பதாக விளக்கம் அளித்திருக்கின்றனர். ஆனால் இது முழுக்க முழுக்க இந்த தேர்வில் முறைகேடுகள், லஞ்சம், ஊழல் தலைவரித்து ஆடியதே காரணம் என எதிர்கட்சிகள் தரப்பிலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன. நன்றி ராம செல்வராஜ். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு ஒன்றிய பணி பார்வையாளர் பணிக்கான நாளை நடைபெறுகிற எழுத்து தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பெருமளவு லஞ்சம் வாங்கப்பட்டதாக எழுந்த புகாரே இதற்கு காரணம் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தெரிவிக்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.